ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் இன்ஃபினிட் இன்ஃபோ தமிழ் சேனல். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர், அதாவது வரமுன் காப்பதே மேல் அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இந்த பிக்சர் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹார்ட் பற்றிய ரிலேட்டடாக இருந்தால் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. கரெக்ட் தாங்க நீங்கள் நினைக்கிறது. அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து வராமல் தடுக்கணும் அப்படின்னா சில குறிப்பிட்ட காய்கறிகள் வந்து இருக்குது. அந்த காய்கறிகளை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மாரடைப்பு ஏற்படாது, அதாவது அதை வந்து தடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன காய்கறிகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம சேனலில் ரீசன்ட் ரிசர்ச்சோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டு வர்றதுனால அது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன காய்கறிகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ மெயினாக வந்து நீங்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், முட்டைக்கோஸ். அதாவது முட்டைக்கோஸில் நிறைய ஆரோக்கியம் வந்து இருக்குது. ஆனால் அதை வந்து எந்த வகைகளை நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதாவது முட்டைக்கோஸில் வந்து சிவப்பு ஒரு ஊதா நிற முட்டைக்கோஸ் வந்து இதயத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காய்கறிகளில் தான் வந்து பீட்டா குரோட்டின் மற்றும் லியூட்டின் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதயத்திற்கு ரொம்பவே பாதுகாப்பு அளிக்கும். அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கெட்ட கொலஸ்ட்ரானின் அளவை வந்து குறைக்கிறதுக்கு இந்த முட்டைக்கோஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெருந்தமனி தடிப்புகளில் அபாயத்தை வந்து குறைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது முட்டைக்கோஸ்னால ஏதாவது அலர்ஜி ஏதாவது ஏற்படும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஒரு ஜூஸ் அந்த வகையில் கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸ் ஜூஸோட நன்மைகள் கூட நம்மளோட சேனலில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதையும் கூட நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ அலர்ஜிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜூஸ் வடிவத்தில் கூட அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இதயத்தை பாதுகாப்பதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கோலி. அதாவது ப்ராக்கோலியை வேக வச்சு நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்கள் உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலின் அளவை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இதய நோயின் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து எலும்புகளுக்கும் ரொம்பவே ஒரு புத்துணர்ச்சியை தருவதோடு எலும்புகளின் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண் பார்வையை வந்து உங்களுக்கு மேம்படுத்துறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த ப்ராக்கோலி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது ரீசன்ட் ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வந்து புற்றுநோய் தடுக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது, அதோட அடிஷ்னலாக திங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இதில் கூட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் உணவோடு உணவாக நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு காய்கறி நீங்கள் சாப்பிட்றதுனால ஒரு பலன் மட்டும் இல்லாமல் அதோட நிறைய பலன்கள் வந்து நீங்கள் வந்து பெறலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர். ஸோ காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 கிராம் காலிஃப்ளவரில் 92 கிராம் நீர்ச்சத்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காய்கறியை நம்ம வந்து அதிக அளவில் உணவில் சேர்க்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா உடம்பில் இருக்கிற நீர்ச்சத்து வந்து அதிகரித்து இரத்த ஓட்டம் வந்து சீராகும். அதே நேரத்தில் காலிஃப்ளவரில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவு இருக்குது. ஆன்டி வைரல் பண்புகள், அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், அதே மாதிரி ஆன்டி வைரல் ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் ஆன்டி பாக்டீரியல் ஆக்சிடென்ட்ஸும் நிறையவே வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ காலிஃப்ளவரும் நம்ம கண்டிப்பாக உணவோடு உணவாக எடுத்துக்கிறதுனால நம்ம நிறைய நன்மைகளை வந்து பெறலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்லஸ் முளைகள் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இந்த இதய நோய் தடுப்பதற்காக நான் சொல்லக்கூடிய இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து பச்சை நிற காய்கறிகள், ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் எடுக்க உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் வந்து பெறலாம். ஸோ இந்த பிரஸ்லஸ் முளைகளில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு விட்டமின்ஸ் தாதுக்கள் இருக்கிறதுனால எலும்புகளின் ஆரோக்கியம் வந்து ரொம்பவே மேம்படுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சர்க்கரை நோயும் கட்டுக்குள் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இது தவிர இதய நோய் மற்றும் புற்றுநோயை குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த காலைக்கீரையும் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவி புரியுது. இதுலேயும் நிறைய ஊட்டச்சத்து விட்டமின்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மாரடைப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வகையான காய்கறிகளை வந்து எடுத்துக்கோங்க. இந்த வகையான பச்சை இலை காய்கறிகளில் கலோரிகள் குறைவாகவும் விட்டமின்ஸ், கனிமச்சத்துக்கள், ஃபோலேட் இது எல்லாமே அதிகமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் விட்டமின் சி, இ, கே மற்றும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காய்கறிகளில் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் மற்றும் குளுக்கோசிலேட்டுகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோய்க்கும் இது வந்து எதிரான பண்புகள், எதிரான விளைவுகளை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
ஸோ ஒரே கல்லாக ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இதய நோய் மட்டும் இல்லாமல் புற்றுநோயை கட்டுப்படுத்துறதுக்கும் நான் சொன்ன இந்த காய்கறிகள் எல்லாமே ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படுறத விட வர்றதுக்கு முன்னாடி இதோட ப்ரிவென்ஷன்ஸ் மெத்தட்ஸ் நம்ம எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம், அதில் எந்த வகையான சந்தேகமும் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து ரீசெண்ட் ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறத ஒன்று தான். அதாவது இந்த பச்சை இலை காய்கறிகளான ப்ராக்கோலி, முளைக்கட்டிய இந்த ஃப்ரெஷ்லஸ், முட்டைக்கோஸ், இது எல்லாமே வந்து இரத்த நாள நோய்களையான மாரடைப்பு, பக்கவாத நோய்களையான அபாயத்தை வந்து குறைக்குது. ஸோ இது எல்லாருமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பற்றிய ஒரு அவேர்னஸ் வந்து மக்களிடையே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொண்டு வரணும். இது இந்த வீடியோ பார்க்குறவங்களோட ஒவ்வொருத்தரோட கடமையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கு மெயினாக வந்து ஹார்ட் அட்டாக் எதனால் வருது அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து நம்ம உடம்புல ரொம்ப கொழுப்புகளின் தேக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வரலாம். அதாவது இரத்த நாளங்களின் சுவர்களில் வந்து அந்த கொழுப்பு தேக்கம் ஏற்படலாம். அதே மாதிரி அந்த கால்சியம் படிவுகளால் கூட வந்து ஏற்படலாம். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த காய்கறிகளை கண்டினியூஸாக உங்கள் உணவோடு உணவாக சேர்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வர அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.